ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக்மலர். இன்றைக்கி நம்ம என்ன அப்ளிகேஷன் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான ஒரு வால்பேப்பர் அப்ளிகேஷன் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, அப்படி அந்த வால்பேப்பர் அப்ளிகேஷனில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, நம்மளுடைய மொபைலில் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே வால்பேப்பர் சேஞ்ச் ஆகிற மாதிரி செட் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் ஒரு குறிப்பிட்ட டைம் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி அந்த வால்பேப்பர் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு அப்ளிகேஷன் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வரும் பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் எந்த ஒரு வீடியோ போட்டாலும் உடனே உங்களுக்கு கிடைச்சிரும். நம்மளுடைய டெக்மலர் ஃபேஸ்புக் பேஜை நீங்கள் இன்னும் லைக் பண்ணல அப்படின்னா அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம பேஜில் போடுற எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே, இதான் அந்த அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷனில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய வால்பேப்பர்ஸ் இருக்கும். இதில் உங்களுக்கு பிடிச்ச வால்பேப்பர்ஸை நீங்கள் வந்து உங்கள் மொபைலுக்கு வந்து செட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ரைட் சைடில் இருக்கிற ஐக்கானுக்கு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து நிறைய கேட்டகரிஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கேட்டகரிஸ் வைஸாகவும் நீங்கள் வந்து இதில் சர்ச் பண்ணி எடுக்கணாலும் எடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு பிடிச்ச வால்பேப்பர் பர்டிகுலராக நீங்கள் ஒரு வால்பேப்பர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த கீழே சென்டரில் இருக்கிற அந்த சர்ச் பாரை கிளிக் பண்ணி நீங்கள் சர்ச் பண்ணி கூட எடுத்துக்கலாம். அடுத்ததாக கீழே பார்த்திங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் ஒரு மெனு பார் இருக்குதுங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு செட்டிங்ஸ் போய்க்கோங்க. செட்டிங்ஸ் போயிட்டீங்க அப்படின்னா இப்படி இருக்கும். இது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய மொபைலில் வந்து நீங்கள் அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணும்போது அந்த இமேஜ் எல்லாம் லோட் ஆகுது பார்த்திங்களா, அந்த லோட் குவாலிட்டி வந்து எந்த குவாலிட்டியில் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன். ரெண்டாவது ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா ப்ரிவியூ குவாலிட்டி, அதாவது நீங்கள் அந்த இமேஜை கிளிக் பண்ணி பார்க்குறப்ப என்ன குவாலிட்டியில் அது வியூ ஆகணும் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன். மூணாவது ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணுற குவாலிட்டி, எந்த குவாலிட்டியில் உங்களுக்கு டவுன்லோட் ஆகணும் அப்படிங்கிறது. இதெல்லாம் வந்து எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு சில நேரங்களில் இன்டர்நெட் ஸ்லோவாக இருக்கலாம், இல்லைனா இன்டர்நெட் வந்து குறைவாக இருக்கலாம். அப்படிப்பட்ட நேரத்தில் நீங்கள் வந்து அந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்கு பார்த்திங்களா, அந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து HQ, அப்புறம் செகண்ட் ஆப்ஷனும் HQ, தேர்ட் ஆப்ஷன் வந்து நீங்கள் HD இல்லைனா அல்ட்ரா HD எதில் வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். அது வந்து உங்களுக்கு டவுன்லோட் பண்ணுற குவாலிட்டி தான். இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு ஆப்ஷன் வந்து நீங்கள் வந்து HQ வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து குறைவான அளவு தான் MP வந்து எடுத்துக்கும். இதனால் உங்களுடைய டேட்டாவையும் சேவ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த அப்ளிகேஷனை கொஞ்சம் ஸ்பீடாகவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அடுத்ததாக ரைட் சைடில் கீழே இருக்குது பார்த்திங்களா, அந்த ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோ சேஞ்ச் வால்பேப்பர் அப்படின்னு இருக்கும், அதை வந்து நீங்கள் ஆன் பண்ணி விடணும். அடுத்ததாக ரெண்டாவது ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா சூஸ் இன்டர்வல்னு இருக்கு பார்த்திங்களா, அதில் போய்ட்டு உங்களுக்கு எத்தனை நிமிஷத்துக்கு ஒரு டைம் வந்து வால்பேப்பர் சேஞ்ச் ஆகணும் அப்படிங்கிற அதை வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். மூணாவது ஆப்ஷன் பார்த்திங்கன்னா கேட்டகரி, அதாவது உங்களுக்கு இப்போ அனிமல்ஸ் அப்படிங்கிற கேட்டகரி நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த அனிமல்ஸ் கேட்டகரிஸ், அந்த அனிமல்ஸ் கேட்டகரிஸில் என்னென்ன இமேஜஸ்லாம் இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு வால்பேப்பர் ஆட்டோமேட்டிக்காக மாறிட்டே இருக்கும், சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அதுதான் அந்த மூணு ஆப்ஷன். இது வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணால் மட்டும்தான் ஒர்க் ஆகும். இந்த ஆப்ஷன் மட்டும் கீழே பர்ச்சேஸ் அப்படின்னு சொல்லி க்ரீன் கலர் இருக்குது பார்த்திங்களா, அந்த இதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷனை பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நிறையா புதுசு புதுசாக வால்பேப்பர் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருக்கிறாங்க. அப்ளிகேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த அப்ளிகேஷன் பிடிச்சிருந்தால் அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான ஒரு வீடியோவோட சந்திக்கலாம். நன்றி.